ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷ் மீடியா ஸ்கூல் காலேஜ். பற்றின அப்டேட்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னு ஹர்ஷ் மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆனில் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் டேட்லாம் முடிஞ்சிருச்சு, அப்ளை பண்ணுற டேட்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் அடுத்த கவுன்சிலிங் ப்ராசஸ் தான். ஸோ அதில் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் ஒரு டவுட்டான விஷயமா இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ரேங்க் லிஸ்ட்னால் என்ன, அது எப்போ வெளியிடுவாங்க எல்லா காலேஜஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது போக ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேங்க் லிஸ்ட் இஸ் நத்திங் பட் நீங்கள் இப்போ ஒரு காலேஜில் சேர போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் அவுண்ட் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து கட் ஆஃப்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து கோர் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருப்பீங்களா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி. ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு கட் ஆஃப் வந்து இருக்கும். ஸோ அந்த கட் ஆஃப் படி யார் யாரெல்லாம் காலேஜில் நீங்கள் அப்ளை பண்ண கோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பார்த்திங்க அப்படின்னா ரேங்க் வைஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேமும் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு தனி ரேங்க் இருக்கும். இந்த லிஸ்ட்டுக்கு பேர் தான் ரேங்க் லிஸ்ட்டு. இது வந்து காலேஜஸ் கவுன்சிலிங்கு எந்த காலேஜஸ்லாம் வந்து நடத்துகிறாங்களோ எல்லா காலேஜஸுமே வந்து ரேங்க் லிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங் நடத்துறதுக்கு 1 வீக் முன்னாடியோ இல்லை ஒரு 6 டேஸ், 7 டேஸ், 8 டேஸ் முன்னாடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் வந்து பண்ணிவிடுவாங்க. அப்படி ரேங்க் லிஸ்ட்டு வெளியானதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் வந்துச்சுன்னா கவுன்சிலிங் நம்ம கூப்பிட்றதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இது வந்து எப்படி சொல்கிறது, இது கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணி இல்லை. கவர்மெண்ட் இந்த டேட்டில் நீங்கள் எல்லா ரேங்க் லிஸ்ட்டையும் வெளியிடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிடையாது. இது அந்த காலேஜஸ் வந்து வெளியிடுறது தான், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த காலேஜஸ் வந்து அவங்கவுங்க வெப்சைட்டில் வெளியிடுறது தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சில காலேஜஸ் ரேங்க் லிஸ்ட்டை வெளியிட்டுட்டாங்க, அது இல்லாமல் கவுன்சிலிங் எப்போ நடக்க போகுதுன்னு டேட்டையும் சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு சில காலேஜஸ் வந்து வெளியிடாமலும் இருக்காங்க. ஸோ உங்கள் காலேஜ் வெளியிட்டிருக்காங்களா இல்லையாங்கிறது நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் வெப்சைட்டை வந்து போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் வெப்சைட்டில் தான் எல்லா காலேஜஸும் வந்து ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. ஸோ இப்போ ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு ப்ரோ, அடுத்து என்ன ப்ரோ நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சுனால கிட்டத்தட்ட பாதி ஸ்டெப்பு முடிஞ்சிச்சுங்க. ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சுனாலே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு கவுன்சிலிங் தாங்க. ஏன்னா ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க, இல்லை மெயில் பண்ணி விடுவாங்க, இந்த மாதிரி இந்த டேட்டில் வந்து கவுன்சிலிங்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டேட்டில் கவுன்சிலிங் வந்து போகணும், என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங்குக்கு போகணும். அங்கே போயிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே கவுன்சிலிங் நடத்துவாங்க. நடத்தி உங்கள் கேட்டகரிக்கு உங்கள் கேஸ்ட் வைஸ் கேட்டகரி பார்க்கலாம், அப்படி இல்லாட்டி உங்கள் கோட்டாக்கு எவ்வளோ வருது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து அங்கே எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, உங்கள் கட் ஆஃப் பார்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் கவுன்சிலிங் கூப்பிட்ற எல்லாருக்குமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் சீட் எனக்கு தெரிஞ்சு கிடச்சிரும். ஃபஸ்ட் கவுன்சிலிங் கிடைக்காட்டியும் செகண்ட் கவுன்சிலிங்னு ஒன்று வைப்பாங்க, அதில் கண்டிப்பாக வந்து வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிரும். ஸோ அதனால் நம்பியோடு போய் எல்லாம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். உங்கள் காலேஜுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் காலேஜுடைய வெப்சைட்டில் தான் செக் பண்ணிக்கணும். ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேபி ஜூன் ஸ்டார்டிங்குள்ளே வந்துடும் தான், ஏன்னா ஜூன் ஃபஸ்ட் வீக் மேக்ஸிமம் எல்லா காலேஜஸுமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா ஜூன் 19 வந்து திரும்பவும் ஓப்பன் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் அகாடமிக் இயர். ஸோ அப்போமே ஃபஸ்ட் இயருக்கும் சேர்த்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு பேச்சு போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஜூன் ஃபஸ்ட் வீக் கவுன்சிலிங் இருக்கிறதுனால இந்த ஜூன் ஃபஸ்ட்டுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் ரேங்க் லிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னா உங்கள் காலேஜுடைய வெப்சைட்டில் பாருங்கள். அப்படி உங்களுக்கு காலேஜுடைய வெப்சைட்டில் வரல அப்படின்னா நீங்கள் உங்கள் காலேஜை காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் ரேங்க் லிஸ்ட் வந்துச்சுன்னா அடுத்து வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் தான், உங்களுக்கு கால் வரும், எல்லாம் மெயில் வரும், அடுத்து நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற எல்லாருக்கும் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும், எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாதல. ஸோ இந்த வீடியோ நான் இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி வேறு வீடியோஸ் பிடிச்சி அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென், தேங்க்யூ.